ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் டிஏ மேக்ஸ் கிளாஸ் பத்து நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஆறு ஃபைன்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அறுநூற்றி முப்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூத்தாறு ஐநூற்றி நாலு அறநூற்றி முப்பத்தாறு ஆகியவற்றின் மீப்போவா கான்க இப்போ இந்த மூணு நம்பர்ஸுக்கும் நம்ம யூக்ளிடின் வகுத்தல் முறையை பயன்படுத்தி தான் நம்ம மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம் ஹெச்இசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம் அது யூக்குளிடின் லெம்மா எப்படி இருக்கும்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏங்கிறது பிக்கஸ்ட் நம்பராக எடுத்துக்கணும் பிங்கிறது ஸ்மால் நம்பரு க்யூங்கிறது ஈவு ஆறுங்கிறது மீது கோஷன்ட்டு ரிமைண்டரு இப்போ மூணு நம்பரில் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றாறையும் ஐநூற்றி நாலையும் எடுத்துக்கிறோம் இப்போ இதில் பெரிய நம்பர் ஐநூற்றி நாலு அதை உள்ற போட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறால் வகுக்க போகிறோம் எத்தனை டைம்ஸ் வகுக்கலாம்னா ஒன் டைம்ஸு இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றாறை போட்டு இப்போ நாலில் ஆற கழிக்க முடியாது பாராங்கி வாங்குகிறோம் இங்கேயும் ஜீரோ இருக்குது மறுபடியும் இங்கே பாரங்கி வாங்கும்போது இங்கே நாலு இருக்கும் இங்கே பத்து இருக்கும் பத்தில் கொண்டு பாரங்கி வாங்கும்போது இங்கே ஒம்போது இங்கே பதினாலு பதினாலில் ஆறு போச்சுன்னா எட்டு இங்கே ஒம்பது இருக்குமா ஒம்போதில் ஒம்போதை கழித்தோம்னா ஜீரோ இங்கே நாலு இருக்கும் நாலில் மூணை கழித்தோம்னா ஒன்று இப்போ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஐநூற்றி நாலை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறீங்க ஈக்குவல்ட்டு முந்நூற்றி தொண்ணூத்தாறையும் ஒன்றையும் பெருக்கிக்கிறீங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இந்த ரிமைண்டர் மீதியை கூட்டிக்கிறோம் நூற்றி எட்டு நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னென்னா ஜீரோ வர வரைக்கும் நம்ம வகுத்துக்கிட்டே வரணும் இப்போ நமக்கு ஜீரோ வரல மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறோம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறை உள்ளறை போட்டு இந்த நூற்றி எட்டால் வகுக்கிறோம் எத்தனை டைம்ஸ் வைக்கலாம் த்ரீ டைம்ஸ் ஓக்கலாம் மூவட்டி இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு இப்போ கழித்தோம்னா ஆறில் நாலு கழிச்சா ரெண்டு ஒம்பதில் ரெண்டாக கழிச்சா ஏழு மூணில் மூணு கழிச்சா ஜீரோ இப்போ இந்த ஃபா இந்த நம்பரை எப்படி ஃபார்மேட்டில் எழுத போகிறோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறை எழுதிக்கணும் ஈக்குவல்டு நூற்றி எட்டு மூணையும் மல்டிப்புள் எழுதுகிறோம் நூற்றி எட்டு எட்டு மூணு ப்ளஸ் இந்த எழுபத்தி ரெண்டை எழுதிக்கிறோம் நம்மளுக்கு ஜீரோ வரல மறுபடியும் ஒப்புறோம் இப்போ இந்த நூற்றி எட்டை உள்ற போட்டு இந்த எழுபத்தி ரெண்டை எல்லாம் வவுக்குறோம் இப்போ எத்தனை டைம்ஸு ஒன் டைம்ஸு எழுவத்தி ரெண்டு இப்போ எட்டில் ரெண்டாக கழித்தோம்னா ஆறு பத்தில் ஏழுக்கு போச்சுன்னா மூணு இப்போ இந்த ஃபார்மேட் எப்படி எழுத போகிறோம்னா நூற்றி எட்டை எழுதிட்டு நீக்குவல்ட்டு எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இந்த முப்பத்தி ஆறை ஊட்டிக்கிறோம் மறுபடியும் நம்மளுக்கு ஜீரோ வரல ரிமைண்டர் வந்து ஜீரோ வரல மறுபடியும் வாக்குறோம் எழுவத்தி ரெண்டு உள்ள போட்டு இந்த முப்பத்தி ஆறெல்லாம் வகுக்குறோம் இப்போ எத்தனை டைம்ஸு ரெண்டு டைம்ஸு ரெண்டு முப்பத்தி ஆறு எழுவத்தி ரெண்டு ஈக்குவல் இதை கழிச்சோம்னா என்ன வருது ஜீரோ வருது இப்போ இந்த எழுவத்தி ரெண்டு எப்படி எழுத போகிறோம்னா எழுவத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இந்த ரிமைண்டரை கூட்டிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சு இப்போ எதால் ஓக்கும்பொழுது ஜீரோ வந்தது முப்பத்தாறால் ஓக்கும்போது தானே ஜீரோ வந்தது ஸோ இப்போ இந்த முப்பத்தி ஆறு தான் ஹெச்சிஎஃப் மீப்போவான்னு சொல்லலாம் எந்த ரெண்டு நம்பருக்கு இந்த முந்நூற்றி தொண்ணூத்தாறு இப்போ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலின் மீப்போவை என்ன முப்பத்தி ஆறு ஹெச்சிஎஃப் ஆஃப் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அண்டு ஐநூற்றி நாலுக்கு என்ன ஆன்சர் வருது முப்பத்தி ஆறு இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம்னா இந்த முப்பத்தி ஆறுக்கும் இந்த அறநூற்றி முப்பத்தி ஆறுக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் மீப்போவ கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே எழுதுகிற பாருங்கள் முப்பத்தி ஆறு அறநூற்றி முப்பத்தி ஆறு இப்போ இது ரெண்டையும் அண்ட்லைன் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ ஹெச்சிஎஃப் மீப்போவா கண்டுபிடிக்கணும் இதை எப்படி பண்ணணும் யூக்லீட்டி இல்லை தான் இப்போ அறநூற்றி முப்பத்தி ஆறை உள்ள போட்டு முப்பத்தி ஆறால் வகுக்கிறேன் எத்தனை டைம்ஸ் இப்போ டூ டிஜிட் இருக்கேன் இப்போ உள்ளே நீங்கள் டூ டிஜிட் எடுங்க அறுபத்தி மூணை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஒன் டைம்ஸ் ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு இப்போ கழித்தோம்னா மூணில் ஆறை கழிக்க முடியாது பாரம் இங்கே வாங்குகிறோம் இப்போ ஆறுலேருந்து ஒன்று பாரங்கி வாங்கினோம்னா இங்கே அஞ்சு இருக்கும் இங்கே பதிமூணு பதிமூணில் ஆறு போச்சுன்னா ஏழு இங்கே அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு இந்த ஆறை கீழே இறக்கிக்கிறோம் இப்போ இரநூத்தி எழுபத்தி ஆறு முப்பத்தாறால் ஓகே போகிறோம் எத்தனை டைம்ஸ் வரும்னா செவன் டைம்ஸ் வரைக்கலாம் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் நாலு ஏழு மூணு இருபத்தி ஒன்று நாலும் இருபத்தி அஞ்சு இப்போ இதை கழித்தோம்னா ஆறில் நாலு போச்சுன்னு சொன்னால் ஆறில் ரெண்டு போச்சா நாலு ஏழில் அஞ்சு கழித்தோம்னா ரெண்டு இப்போ இந்த அறநூற்றி முப்பத்தி ஆறை எப்படி எழுதணும்னு சொன்னால் அறநூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவெட்டு முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினேழு ப்ளஸ் இந்த இருபத்தி நாளாக கூட்டிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஜீரோ வரலை மறுபடியும் என்ன பண்ணுறோம் ஓகுறோம் இந்த முப்பத்தி ஆறை உளுற போட்டு இந்த இருபத்தி நாலால் ஓக்குறோம் எத்தனை டைம்ஸ் ஒன் டைம்ஸ் ஒரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இப்போ கழித்தோம்னா ஆறில் நாலு கழிச்சோன்னா ரெண்டு மூணில் ரெண்டாக கழித்தோம்னா ஒன்று இப்போ இந்த முப்பத்தாறு எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு ஈக்குவர்ட்டு இந்த இருபத்தி நாலு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் இந்த பன்னெண்டை கூட்டிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு இன்னும் ரிமைண்டர் ஜீரோ வரல மறுபடியும் ஓக்க போகிறோம் இந்த இருபத்தி நால உளற போட்டு இந்த பன்னெண்டாவில் ஓக்க போகிறோம் எத்தனை டைம்ஸு ரெண்டு டைம்ஸு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு கழித்தோம்னா ஜீரோ இப்போ இந்த இருபத்தி நாலு எப்படி எழுத போகிறோம் இருபத்தி நாலு ஈக்குவல்ட்டு பன்னெண்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் இந்த ஜீரோவை கூட்டிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு ஜீரோ வந்துருச்சு இப்போ ஜீரோ வந்துருச்சுன்னு சொன்னால் எப்போ ஜீரோ வந்தது பன்னெண்டாவில் ஓக்கும்போது தான் நம்மளுக்கு ஜீரோ ஸோ அப்போ இந்த முப்பத்தி ஆறு அறநூத்தி முப்பத்தி ஆறின் மீப்போவை என்ன பன்னெண்டு ஹெசிஎஃப் ஆஃப் முப்பத்தி ஆறு அண்டு அறநூற்றி முப்பத்தி ஆறு போய்ட்டு பன்னெண்டு இப்போ இந்த மூணு நம்பருக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்களே அப்போ அந்த மூணு நம்பருக்குமே ஹெசிஎஃப் என்ன வரும்னா பன்னெண்டு தான் வரும் இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு அண்டு அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு என்னது பன்னெண்டு ஃபோர் தரஃபோர் ஃபோர் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஐநூற்றி நாலு அண்டு அறநூற்றி முப்பத்தி ஆறின் மீப்போவை ஈக்குவல் டு பன்னெண்டு